விரைவு செய்திகள். தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையின் போது எந்தவிதமான அசம்பாவிதங்களும் ஏற்படவில்லை என்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கூறியிருக்கிறார். 108 ஆம்புலன்ஸ் கட்டுப்பாட்டு அறையில் மருத்துவ பணியாளர்களோடு தீபாவளி பண்டிகையை கொண்டாடிய அமைச்சர் இன்று அதிக அளவு பணியாளர்களுடன் கட்டுப்பாட்டு அறை செயல்பட்ட போதிலும் பெரிய அளவிலான விபத்து அழைப்புகள் எதுவும் வரவில்லை என்று கூறினார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிகவும் பாதுகாப்பான ஆனந்த தீபாவளியாக உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழக பிஜேபியின் மேலிட பொறுப்பாளராக அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சி டி ரவி நியமிக்கப்பட்டுள்ளார். மகாராஷ்டிரா மற்றும் கோவா மாநிலங்களின் கட்சி பொறுப்புகளையும் அவர் கூடுதலாக கவனிப்பார் என்றும் பிஜேபி மேலிடம் தெரிவித்துள்ளது. சி டி ரவியின் உதவியாளராக சுதாகர் ரெட்டி செயல்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்திற்கான பொறுப்பாளராக சி பி ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே ஏற்காடு மலையடிவாரத்தில் கட்டப்பட்டுள்ள வாணியாறு அணை 63 அடியை எட்டியுள்ளதால் கரையோரப் பகுதி மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. தொடர் மழை காரணமாக அணையின் நீர்மட்டம் 63 அடியை எட்டியுள்ளதால் 5 ஆண்டுகளுக்கு பிறகு வாணியாறு அணையிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. மோளையானூர், வெங்கடசமுத்திரம், தென்கரைக்கோட்டை உள்ளிட்ட வாணியாறு கரையோரப் பகுதி மக்கள் கவனமாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கோவை கரும்பு இனப்பெருக்க நிறுவன விஞ்ஞானிகள் ஹரி, புத்திரபிரதாப், முரளி, ரமேஷ், சுந்தர், சிங்காரவேலு ஆகிய விஞ்ஞானிகளுக்கு தேசிய நீர் விருதை மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் வழங்கியுள்ளது. மண் ஈரப்பதத்தை வெளிப்படுத்தும் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புக்காக புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் ஆகியோர் பங்கேற்ற விழாவில் இந்த விருது வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ரயில் நிலையத்திலிருந்து சரக்கு ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளதற்கு டெல்டா மாவட்ட மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக ஏற்கனவே ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவிப்பு வெளியிட்டுள்ள நிலையில் மேற்குவங்க மாநிலத்திலிருந்து சரக்கு ரயில் முதல் முறையாக மன்னார்குடி ரயில் நிலையத்திற்கு இயக்கப்பட்டது. மன்னார்குடிக்கு சரக்கு ரயில் தொடங்கப்பட்டுள்ளதால் சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த நெல் கொள்முதல் நிலையங்களிலிருந்து இந்த ரயில் நிலையத்திற்கு நெல் கொண்டுவரப்பட்டு வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு எளிதில் கொண்டு செல்ல வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஒகேனக்கல் அருவியில் மக்கள் மூலிகை குளியல் செய்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒகேனக்கல்லுக்கு வந்த ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் ஆயுர்வேத மசாஜ் செய்து குளித்து மகிழ்ந்தனர். அத்துடன் பரிசல் சவாரியிலும் ஈடுபட்டு மகிழ்ச்சியுடன் தீபாவளியை சுற்றுலாப் பயணிகள் கொண்டாடினர். சபரிமலை அருள்மிகு ஐயப்பன் கோயில் நடை மண்டல பூஜைகளுக்காக நாளை திறக்கப்படுகிறது. கோயில் தந்திரி கண்டரரு ராஜீவரும் முன்னிலையில் மேல் சாந்தி சதீர் நம்புதிரி தீபம் ஏற்றி நடையை திறந்து வைக்கிறார். திங்கட்கிழமை முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். இதனிடையே இந்த ஆண்டு கொரோனா பாதிப்பால் திருவாபரணம் பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்படாது என பந்தல அரண்மனை தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் தீபாவளியை கொண்டாடும் விதமாக 5 நாள் பண்டிகையில் 2ஆம் நாளான இன்று செல்ல பிராணிகளோடு குஹூர் திகார் என்ற பண்டிகையை கொண்டாடினர். தங்களது நாய்களுக்கு உணவுகளை வழங்கி மாலையிட்டு பண்டிகையை கொண்டாடினர். நேபாளத்தில் மக்களுக்கும் செல்ல பிராணிகளான நாய்களுக்கும் இடையிலான நட்புறவை வெளிப்படுத்தும் விதமாக இந்த பண்டிகை ஆண்டுதோறும் அங்கே கொண்டாடப்பட்டு வருகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.